காவிரி கரையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழக வரலாற்றின் கருத்தியல் களத்தில் காலத்தால் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பதிவாக நிகழ்ந்தேறி கொண்டிருக்கிற மக்கள் அதிகாரம் என்கிற அமைப்பின் மாநில மாநாட்டினை காவி பாசிச அதிகாரமயமாகும் கோவில்களை தடுத்து நிறுத்துவோம் என்கிற முழக்கத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாநாட்டினை தலைமையேற்று நெறியாளுகை செய்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய தோழர் காளியப்பன் அவர்களே, நன்றியுரை ஆற்றவிருக்கிற அருமை தோழர் செழியன் அவர்களே, நிறைவாக நம்மிடையே உரையாற்றவிருக்கிற என்னுடைய நெஞ்சம் நிறைந்த ஆளுமை அருமை தோழர் மக்கள் அதிகாரத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் ராஜு அவர்களே, மரியாதைக்குரிய தோழர் வாஞ்சிநாதன் உள்ளிட்ட இவ்வமைப்பை வழிநடத்திக் கொண்டிருக்கிற அருமை நண்பர்களே, மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் நிகழ்ச்சிகளை ஒரு ஐக்கிய முன்னணியின் நிகழ்ச்சியாக காலத்திற்கு ஏற்ற வகையில் சிறப்பான முறையில் அரங்கேற்றியிருக்கிற என்னுடைய மனம் நிறைந்த அருமை தோழர் கோவன் உள்ளிட்ட அவ்வமைப்பின் படைப்பாளிகளே, எனக்கு முன்னதாக உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற மரியாதைக்குரிய தோழர்கள் பொழிலன், மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களே, நிறைவாக உரையாற்றவிருக்கிற அண்ணன் சின்னதுரை உள்ளிட்ட நண்பர்களே, என் உடன் வருகை தந்திருக்கிற அருமை தோழர் தமிழாதன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகளின் முன்னணி பொறுப்பாளர்களே, இந்த அரங்கத்தில் கட்டுப்பாடாய் திரண்டிருக்கிற ஒரு விடுதலைக்கான இராணுவத்தை போல திரண்டிருக்கிற அன்பு தோழர்களே, திருச்சி வாழ் பெரியோர்களே, பொதுமக்களே, அனைத்து அரசியல் கட்சிகளிலிருந்து பார்வையாளர்களாக பங்கேற்றிருக்கிற அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே எனது அன்பிற்கினிய வணக்கத்தை இந்த அரங்கத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். சற்றேறக்குறைய அரை நூற்றாண்டு காலமாக என் போன்றவர்கள் பொது வாழ்க்கை தளத்திற்கு வந்தாக வேண்டும் என்கிற உணர்வை பெற்ற காலத்திலிருந்து கருத்தியல் ரீதியான ஒரு வலிமையான பங்களிப்பை தமிழகத்தில் செய்து கொண்டிருக்கிற சிறப்பான இயக்கம் மாக்கா ஈகா என்கிற எளிமையான சொல்லால் மக்களிடையே விரவியிருக்கிற இந்த இடதுசாரி இயக்கம், அருமை தோழர் வேல்முருகன் அவர்கள் குறிப்பிட்டது போல தனித்துவமாய் கூர்மையாய் வீரியமாய் அது செயலாற்றிக் கொண்டிருந்த காலம் ஒன்று உண்டு. இப்பொழுது பல்வேறு சக்திகளையும் இணைத்து பயணப்பட வேண்டிய, எந்தெந்த புள்ளிகளில் இணைந்து செயல்பட வேண்டுமோ அந்த புள்ளிகளில் இணைந்து செயல்படுவது, தன்னுடைய தனித்துவமான கருத்தியல் அடையாளத்தை வெளிப்படுத்துகிற தருணத்தில் தன்னுடைய தனித்துவத்தை பாதுகாப்பது என்கிற அடிப்படையில் உடன்படும் புள்ளிகளில் தோழமையாய் உடன்படுகிறோம், முரண்படும் புள்ளிகளில் கருத்தியல் தடங்களில் தோழமையோடு அந்த முரண்பாட்டை நாம் முன்வைக்கிறோம் என்கிற நிலையில் ஒரு புதிய மாற்றத்தை தமிழக அரசியலில் இது உருவாக்கியிருக்கிறது. இடதுசாரி இயக்கங்கள் குறித்த நம்பிக்கைகள் பொய்த்து கொண்டிருக்கிற தருணத்தில் மக்கள் அதிகாரத்தின் இந்த எழுச்சி இடதுசாரி இயக்கத்தின் மீதான நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறது. ஒரு இயக்கம் தனித்துவமான முறையில் சாதிப்பது என்பது மாத்திரமல்ல, அந்த இயக்கத்தின் கருத்தியல் நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ இன்று தமிழக அளவில் இருக்கிற அத்தனை கட்சிகள் மீதும் ஒரு பாதிப்பை செலுத்தியிருக்கிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட இயக்கமாக மக்கள் அதிகாரம் இருக்கிறது என்பதை இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
என் போன்றவர்கள் சட்டமன்றத்திலே பணியாற்றுகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலும் யாரும் பணம் கொடுப்பதில்லை. அத்தகைய மாநாடுகளில் வந்து திரளுகிற தோழர்களுக்கு எந்த காலத்திலும் கடந்த 30 ஆண்டுகளில் நாங்கள் எதையும் செய்ததில்லை. வந்த தோழர்கள் எங்களை போன்ற தலைவர்களுக்கு வாகனத்திற்கு பணம் கொடுத்து அனுப்பியிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். இன்றும் அதே நிலைதான். வெளிப்படுத்த முடியாத பல உணர்வுகளோடு உங்கள் முன்னிலையில் நான் நிற்கிறேன். நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆயினும் ஒன்றை சொல்லுகிறேன். சட்டமன்றத்தில் நானோ இடதுசாரி இயக்கங்களின் கருத்தியலை உள்வாங்கி உரையாற்றுகிற அருமை தோழர் வேல்முருகன் போன்ற அண்ணன் சின்னதரை போன்ற பல தோழர்களோ பேசுகிறோம் என்று சொன்னால், அவர்களெல்லாம் எனக்கு மூத்தவர்கள், பலமுறை சட்டமன்றத்திலே பங்கெடுத்தவர்கள். நான் சட்டமன்றத்திற்கு புதியவன். நான் என்னை மாத்திரம் சொல்லிக்கொள்வது பொருத்தம் என்று கருதுகிறேன். என்னுடைய உரைகளில் உங்களது தாக்கம் வலுவாகவே இருக்கிறது என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த சட்டப்பேரவை கூட்டத்திலே எந்த மானிய கோரிக்கையின் மீது நான் பேசுவது என்று மரியாதைக்குரிய தலைவர் எழுச்சி தமிழர் அருமை தோழர் திருமாவளவனிடத்திலே நான் கேட்டபோது அவர் சிரித்து கொண்டே சொன்னார், எனக்கு வைத்த ஒருவேளை அது தேர்வோ என்று நான் எண்ணிக்கொண்டேன், காவல்துறை மானிய கோரிக்கைகளை பேசுங்கள் என்று சொன்னார். அந்த களத்தை நான் கையாள வேண்டிய தேவை இருந்தது. காவல்துறை தொடர்பான பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தேன். ஓய்வு பெற்ற காவலர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தேன். அதே சமயத்தில் கஞ்சா கடத்துகிறவர்கள் பட்டியலில் எளிய மனிதர்கள், பட்டியல் வகுப்பார், பழங்குடியினர், புரட்சிகர இயக்கங்களை சார்ந்தவர்கள் யாரும் இல்லை. ரியல் எஸ்டேட் கொள்ளையர்கள் பட்டியலில் நாங்கள் யாரும் இல்லை. பள்ளிக்கூடங்களை நடத்தி அங்கே பாலியல் வன்முறைகளை அரங்கேற்றுகிற வலே ஆசாமிகள் பட்டியலில் நாங்கள் இல்லை. ஆனால் காவல்துறையில் கண்காணிக்கப்படுவோர் பட்டியல் சரித்திர குறிப்பேடு என்று சாமானிய மக்களுடைய சொல்லில ரவுடி லிஸ்ட் அல்லது ஹிஸ்டரி ஷீட் என்று சொல்லப்படுகிற அந்த பட்டியலில் மாத்திரம் நாங்கள் தான் இருக்கிறோம் என்று அந்த அரங்கத்தில் நான் பதிவு செய்கிறேன். உண்மையான குற்றவாளிகளோடு காவல்துறை சமரசம் செய்து கொண்டு குற்றத்திற்கு எதிராக போராடுகிறவர்களோடு அவர்களை குற்றவாளிகளாக பார்க்கிற துயரம் நிகழ்கிறது என்பதை சட்டமன்றத்தில் சொன்னேன். புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவ சிலை மீது கல்லறிகிறவனை கைது செய்வதற்கு பதிலாக புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை கைது செய்து அதை கூண்டில் அடைத்திருக்கிறது என்பதை பதிவு செய்தேன். நிறைவாக, நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தால் சுருக்கமாக சொல்கிறேன். நிறைவாக இந்த காவல்துறை மானிய கோரிக்கையிலே நான் நிறைவு கருத்தை பதிவு செய்கிற போது, வெளிநாட்டு பயங்கரவாதமும் உள்நாட்டு பாசிசமும் இது சட்டமன்ற குறிப்பேட்டிலே இருக்கிறது. வெளிநாட்டு பயங்கரவாதமும் உள்நாட்டு பாசிசமும் கைகோர்த்து கொண்ட புள்ளியில் களப்பணியான ஹேமந்த் கார்கரேவுக்கு வீரவணக்கம் என்று நான் சொன்னேன். கை கால்களை கட்டி இழுத்த தருணத்திலே கதறி அழுதானே கண்ணையா லாலுக்கு வீரவணக்கம் என்று சொன்னேன். பறையடிக்க மாட்டோம் என்று சொன்னதால் காவல்துறையால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டானே ரெட்டியூர் பாண்டியன், ரெட்டியூர் பாண்டியனுக்கு வீரவணக்கம் என்று சொல்லி அந்த உரையை நிறைவு செய்கிறேன். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் என்பது வேறு. ஆனால் உங்களை போன்ற தோழர்களோடு இணைந்து பயணப்பட்ட அந்த அனுபவம் பெற்ற காரணத்தினாலே எந்த அரங்கத்திலும் சிந்திக்கிற அந்த சிந்தனையை அப்படியே வெளிப்படுத்துகிற ஒரு தைரியத்தை என் போன்றவர்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், மக்கள் அதிகாரத்தில் இருக்கிற தோழர்கள் போன்ற புரட்சிகர இயக்கங்களை சார்ந்த தோழர்களுடைய துணையும் அன்பும் தோழமையும் தான் அதற்கு அடிப்படை என்பதை இங்கே நான் அன்போடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அருமை நண்பர்களே, நான் நிச்சயமாக நம்புகிறேன், இன்றைய நாள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு, 15 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக வரலாற்றிலே பிரமிப்போடு எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும்.
தமிழக வரலாற்றில் மக்கள் அதிகாரத்தின் இந்த புதிய பரிணாமம் மகத்தான வளர்ச்சியை தரும், மகத்தான மாற்றத்தை தரும் என்று நான் நம்புகிறேன். ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது. விடுதலை சிறுத்தைகளோ அல்லது அரசியல் இயக்கங்களோ ஒரு போராட்டத்தை நடத்தினால் உடனடியாக அதற்கு உரிமை கோருவோம். ஆனால் தமிழகத்தினுடைய வரலாற்றில் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிலான ஒரு மகத்தான திரட்சி நடத்தி அந்த போராட்டத்தில் மக்கள் அதிகாரத்தை சார்ந்த தோழர்களின் பங்களிப்பு மகத்தானது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. ஆனால் அவர்கள் உரிமை கோரவில்லை. கடலுக்குள்ளே நீந்துகிற மீனை போல மக்களுக்கு இடையிலே நீந்தி ஒரு மக்கள் இயக்கத்தை கட்டியெழுப்ப முடியும் என்கிற நம்பிக்கையை இன்று வரலாற்றின் பக்கங்களில் வலுவாக பதிவு செய்திருக்கிற தோழர்கள் மக்கள் அதிகாரத்தை சார்ந்த தோழர்கள். நமக்கிடையில் தோழமை சார்ந்து விவாதிக்க வேண்டிய செய்திகளும் இருக்கத்தான் செய்கின்றன. ஆயினும் ஒரு ஐக்கியத்தை நாம் கட்டமைக்க முனைகிறோம். இந்த ஐக்கியத்தின் சிறப்பே நமக்கிடையிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது என்பதுதான். அருமை தோழர் பொழிவினோடு எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஒரு பெயருக்காக எனக்கு நெருக்கமானவர் வருத்தப்பட மாட்டார் என்பதற்காக சொல்லுகிறேன். இங்கே இருக்கிற தோழர்களோடு எனக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். இந்த கருத்து வேறுபாடுகள் தான் நம்முடைய பலம். ஆனால் இதை தாண்டி ஒரு கோட்பாடு என்கிற அடிப்படையிலே, இலக்கு என்கிற அடிப்படையிலே நம் எல்லோருக்கும் ஒரு கனவு இருக்கிறது. ஆதிக்கமும் சுரண்டலுமற்ற சமூகத்தை நோக்கிய பயணம் அந்த கனவு. ஆகவே இந்த முரண்பாடுகளையும் சேர்த்து கொண்டாடுவோம். தில்லை தீட்சிதர் களத்தில் உங்களோடு நான் இணைந்து பயணப்படுகிறேன். குறிஞ்சாகுளம் களத்திலே நான் தனியாக நிற்கிறேன். விழுப்புரத்திலே சங்கராபுரத்திலே சேஷசமுத்திரம் என்கிற கிராமத்தில் ஒரு கிராமமே அடித்து நொறுக்கப்பட்டது. ஒரு தேர் அப்படியே நடுத்தரில் வைத்து கொளுத்தப்பட்டது. நாடு ஆகஸ்ட் 15 என சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருந்தது. மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அங்கே அவரது உடைகள் எரிந்த நிலையில் நின்று கொண்டிருந்தார். சேஷசமுத்திரத்திலே நான் தனியாக நிற்கிறேன். 30 ஆண்டுகால என்னுடைய பயணத்திலே யாரோடும் பகிர்ந்து கொள்ள முடியாத அந்த தனிமை எனக்கு மாத்திரம் ஏன் திணிக்கப்பட்டது என்பது குறித்து எனக்கு பல்வேறு விதமான கேள்விகள் இருக்கின்றன. ஆயினும் கருத்தியல் தளத்தில் என் மீது இருக்கிற நம்பிக்கையை விட எனக்கு இடதுசாரி இயக்கங்களின் மீது வலுவான நம்பிக்கை இருக்கிறது. கருத்தியல் தளத்தில் என் மீது இருக்கிற நம்பிக்கையை விட எனக்கு இடதுசாரி இயக்கங்களின் மீது வலுவான நம்பிக்கை இருக்கிறது. அதில் ஆகச்சிறந்த ஒரு கருத்தியல் கூர்மை கொண்டிருக்கிற மக்கள் அதிகாரத்தின் மீது ஒரு மகத்தான மரியாதையும் நம்பிக்கையும் இருக்கிறது. அருமை உறவுகளே, நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக சில புள்ளிகளை மாத்திரம் சொல்லிவிட்டு விடைபெற விரும்புகிறேன். எந்த மேடையிலும் சொல்ல முடியாத அழுகை எனக்குள் நிரம்பி ததும்புகிறது. ஆயினும் இந்த தருணத்திலே ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 90களின் தொடக்கத்திலே ஒரு இளநிலை பொறியாளராக நெய்வேலியிலே கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய வாழ்க்கை கிடைத்த தருணத்தில் ஃபியோதர் தஸ்தோவினுடைய வெண்ணிற இரவுகள் போன்ற கதைகளை, மொழிபெயர்ப்பு நூல்களை, சுந்தரராமசாமியை தேடிய பயணமாய் அல்லது தீக்காசியை நோக்கிய பயணமாய் புதுமை பித்தனை விவாதிக்கிற உரையாடலாய் நகர்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை சூழலில் புரட்சியாளர் அம்பேத்கரை நோக்கி அருமை தோழர் திருமா எனது கவனத்தை ஈர்த்த தருணங்களில் முந்திரி காடுகளுள் அடைந்து கிடந்த ஒரு கிராமத்தில் நான் நின்று கொண்டிருந்தேன். அந்த கிராமத்தின் அழுகையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அங்கே இருந்த சகோதரிகள் அழுதார்கள். எங்கள் நிலம், இங்கே இருக்கிற நில உடைமையாளர்களின் நிலம், எங்கள் நிலம் மாத்திரமல்ல எங்கள் உடலும் அவர்களுக்கு சொந்தமானது. ஒரு சகோதரி அழுதாள்,
என்னை இதுகாரும் பலாத்காரப்படுத்தியவன் இப்பொழுது என் மகளை நோக்கி என் தன் கவனத்தை திருப்பியிருக்கிறான் என்று சொன்னாள். இதையெல்லாம் கேட்டேன். அந்த தருணத்தில் அந்த கிராமத்தில் என்னை கையை பிடித்து வாங்களண்ணா, அந்த கிராமத்திற்கு வாங்கள், எங்கள் கிராமத்திற்கு வாருங்கள், இந்த பிரச்சனையை பேசுவோம் என்று அழைத்து கொண்டு சென்ற ஒரு சகோதரி, என்னுடைய உடன்பிறந்த சகோதரி என்று தானே சொல்ல முடியும். அந்த சகோதரி, அவளை பற்றி பல்வேறு விதமான விமர்சனங்கள் எழுந்தன. அந்த விமர்சனத்தை ஒரு பொது மேடையில் சொல்ல முடியுமா சொல்லலாமா என்பது என்னுடைய கேள்வி. ஆனால் புரட்சி என்பது என்ன என்பது குறித்த ஒரு புதிய விளக்கத்தை அவள் தந்தாள். அவளை பற்றி அந்த கிராமம் சபித்திருந்தது. இவள் அறை எடுத்து தங்குகிறவள், ஆண்களோடு தன்னை பகிர்ந்து கொள்கிறவள் என்றெல்லாம் என்னுடைய அன்பு தங்கையை குறித்து பலரும் விமர்சித்தார்கள். அவள் சொன்னால், ஆமாம் அண்ணா, அப்படித்தான் நான் இருக்கிறேன், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. அவன் என்னை ஏதும் இல்லாமல் இழுத்து கொண்டு போகிறான். என்னுடைய உடல் அவனுக்கு சொந்தமானது என்று கருதுகிறான். என்னை, என் குடும்பத்தை, என் கிராமத்தை வன்முறைக்குள்ளாக்குகிறான். அவனை பார்த்து கேட்கிறேன், குறைந்தபட்சம் உனக்கு இந்த வசதியாவது செய்து கொடுத்து விட்டு என்னை தொடுகிற உரிமை இருக்கிறதா என்று நான் கேட்டேன். அப்படித்தான் என் வாழ்க்கை இதை நோக்கி நகர்ந்தது என்று புதைந்து கிடந்த இருளுக்குள் நான் ஒரு சிறிய மாற்றத்தை கொண்டு வந்தேன் என்று அவள் சொன்னபோது, புரட்சி என்று நான் எண்ணிக்கொண்டிருந்த அந்த கருத்தியலில் எனக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டது. ஒடுக்கப்பட்டு கிடக்கிற மக்கள் தங்கள் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மாற்றிக்கொள்வது அல்லது புரட்சி, ஒடுக்கப்பட்ட நிலையில இருந்து ஓரடி முன்னால் எடுத்து வைக்கிற நடவடிக்கை இருக்கிறது அல்லவா, அதுவும் புரட்சி தான். ஓரடி, என்னை தொடாதே, என்னை காரணமின்றி அழைக்காதே, வயல்காட்டுக்கு அழைக்காதே, யோகியதை இருக்கிறதா உனக்கு, அறை போடு, எனக்கு கொஞ்சம் பணம் கொடு என்று சொல்கிறார் பொது சமூகத்தில். இன்று இவ்வாறு சொல்கிறவளுக்கு என்ன பெயர்? ஆனால் அந்த கிராமத்தை மீட்டெடுத்த புரட்சிக்காரி அவள்தான். அருமை உறவுகளை, நிறைவாக நான் ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நமக்கிடையில் பல்வேறு விதமான விவாதங்கள் நிகழ்த்தப்பட வேண்டும். இந்த உரையாடல்களை தொடர்ந்து கொண்டு செல்வோம். அருமை தோழர் ராஜ் அவர்கள் என்னை மிக ஈர்த்த தோழர். நான் மக்கள் அதிகாரத்திலே இருக்கிற பல்வேறு தோழர்களுடைய பெயரையெல்லாம் சொல்லவில்லை, எல்லோருடைய ஒரு குறியீடாக தோழர் ராஜு போன்றவர்களை, கோவன் போன்றவர்களை சொல்கிறேன். பல்வேறு தருணங்களில் அவரும் நானும் பேசுகிற போது, ஒரு மணி நேரம் பேசுகிறோம் என்று சொன்னால் 50 நிமிடம் கடுமையான எதிர்நிலை கருத்து தொடர்பான கருத்துக்களைத்தான் பேசுவோம். ஆனால் நான் நேசிக்கிற தோழர்கள், என்னோடு உடன்பட்டு பயணப்படுகிற தோழர்களை விட ராஜு இந்த சமூகத்திற்கு அவசியம் என்று நான் கருதுகிறேன். மக்கள் அதிகாரம் இந்த சமூகத்திற்கு அவசியம் என்று நான் கருதுகிறேன். எனக்கான வழிகளை, எனக்கான ரணங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குறிஞ்சாங்குளத்துக்கும் வாருங்கள், சேஷசமுத்திரத்திலும் நாம் இணைந்து நின்று பயணப்படுவோம். சாதிய நிலவுடைமை எங்கே? பெரும்பான்மை ஆதிக்க சாதிகளால் ஒரு சாதிய வன்முறையாய் வெளிப்படுத்தப்படுகிற போது அதை எதிர்த்த களத்திலும் நாம் நின்றே ஆக வேண்டும். அது அவர்களுக்கு எதிரானதல்ல. நான் இன்று காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர். அதே மண்ணில்தான் 1998 புளியங்குடி என்கிற கிராமத்திலே 3 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். 3 பேருடைய உடலை எடுத்துக்கொண்டு குமராட்சியிலிருந்து 11 கிலோமீட்டர் நடந்தே சென்றேன். தமிழக வரலாற்றிலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. இவைகளெல்லாம் பதிவாகி இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. நடந்தே போனோம். சற்றேற குறைய 2000 பேரை திரட்டி கொண்டு, ஒரு படையெடுப்பை போல. அன்று அந்த கடமை இருந்தது, கோபம் இருந்தது. அதே தொகுதியில் நான் இந்த சட்டமன்ற உறுப்பினர். அதே கிராமத்தில் இருக்கிற வன்னிய சமூகத்தை சார்ந்த பெருங்குடிகள் அந்த துயரத்தை கடந்து இன்று அந்த மக்களோடு இணைந்து அந்யோன்யமாய் இருக்கிற உறவை பார்க்கிறேன். அண்மையிலே நான் அந்த கிராமத்திற்கு போயிருந்தேன். ஒன்றிய கவுன்சிலராக தம்பி சக்திவேல் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் இருந்தார். அவர் வீட்டிற்கு போய்விட்டு திரும்பி வருகிற போது அந்த ஆலமரத்தை பார்க்கிற நிலையில என்னுடைய மனம் இறுகி இருந்தது. இங்கேதான இந்த 3 உடல்கள் கிடந்தன என்று எண்ணிக்கொண்டே வந்தேன். உடனடியாக அந்த இடத்துல வந்து வண்டியை நிறுத்திவிட்டு தம்பி சக்திவேல் தன்னுடைய வண்டியிலே இருந்து ஒரு பெரிய மாலை எடுத்து கொண்டு வந்து, அண்ணா, இதுதான் புளியங்குடி போராளிகளுடைய நினைவிடம், இங்கே வந்து மாலை வையுங்கள் என்று தம்பி சொன்னார்.
உழைக்கும் மக்களுக்கு இடையிலே இந்த உறவு உருவாகத்தான் வேண்டும். இதைத்தானே விரும்புகிறோம். ஆனால் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிற அந்த களத்தில் நாம் இணைந்து நின்று வன்கொடுமைக்கு ஆளாகிற சமூகத்திற்கு ஆதரவாக நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை, அந்த தேவையை நிறைவேற்றக்கூடிய அருமை உறவுகளாக இருக்கிற காரணத்தினாலே உங்களிடத்திலே சொல்லி, எனக்கு முன்னாலே பேசிய மரியாதைக்குரிய அண்ணன் இந்திரஜித் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். இந்த கருத்தின் மீதான ஒரு கருத்தாக, ஒரு உரையாடலுக்காக, ஒரு தோழமைக்கான உரையாடலுக்காக, இடதுசாரி இயக்கங்களை சார்ந்த தோழர்கள், உங்களின் கருத்தியல் ஆழத்திற்கு என்னை நான் ஒப்பிட்டுக் கொள்ளவே மாட்டேன், உங்களின் தியாகத்திற்கு என்னை நான் ஒப்பிட்டுக் கொள்ளவே மாட்டேன், உங்களிடமிருந்து நான் படிக்க விரும்புகிறேன், உங்களிடமிருந்து நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஆயினும் இதை சொல்லுகிறேன், பெரியார் சொன்னார், பிராமணன் இங்கே பிறந்தான், அங்கே பிறந்தான், இங்கே பிறந்தான் என்றெல்லாம் சொன்னார். நீதான் பிறக்க வேண்டிய இடத்திலே பிறந்தாய் என்று சொன்னார். இது கரவொலியோடு நின்று போகிற ஒரு வாக்கியமாக இருக்கிறது. 30-40 ஆண்டு காலமாக 50 ஆண்டு காலமாக இது தமிழ் நவீனத்தின் எல்லா மேடைகளிலும் பேசப்படுகிறது. ஆனால் இது கரவொலியோடு நின்று போய்விட்டது. பட்டியல் சமூகத்தை சார்ந்தவனுக்கு எந்த நம்பிக்கையும் இது தந்துவிடவில்லை. ஆனால் அயோத்திதாச பண்டிதர் சொன்னார், பிரம்மா என்பது வருணாசிரமம், வருணாசிரமத்தை ஏற்றுக்கொண்டது பார்ப்பனியம், வருணாசிரமத்தை ஏற்றுக்கொண்ட பார்ப்பனியத்திற்கு எதிரானவன் நீ, வருணாசிரமத்தோடு எவனெல்லாம் தன்னை சமரசப்படுத்திக் கொண்டானோ அவன்தான் பிரம்மாவுக்குள்ளே இருந்து பிறந்தான். இது வெறும் கதை. இந்த கதை ஒரு ஓமையாக, உருவகமாக ஒன்றை வெளிப்படுத்துகிறது. பார்ப்பானுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டவன், பார்ப்பானிடத்திலே சரணடைந்தவன் சத்திரியன், பார்ப்பன சத்திரிய அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டவன் வைசியன், பார்ப்பன சத்திரிய வைசியனுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு சரணடைந்தவன் சூத்திரன். இவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எதிர்த்து தொடர்ந்து போராடுகிறவன். இந்த மண்ணிலே பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற நெறி இருந்ததே, இட்டார் பெரியார் இடாதார் இழிகுலத்தார் என்று அறிவுத்திருமகள் அவை சொன்னாளே, பௌத்தமாய் சமணமாய் கபிலமாய் சாங்கியமாய் பல்வேறு தத்துவங்களின் வடிவமாய் இந்த மண்ணிலே தொடர்ந்து வந்த மெய்யறிவு வாழ்க்கை முறை என்று ஒன்றிருந்ததே, அந்த வாழ்க்கை முறையை பின்பற்றியவன் நீ என்பதுதான் அந்த கதையிலே இருந்து உனக்கு தெரிகிற வெளிச்சம். பௌத்தத்திற்கும் பார்ப்பனியத்திற்கும் இடையிலான 1000 ஆண்டு கால யுத்தத்தில் பௌத்தத்தின் பிரதிநிதியாய் நீ நிற்கிறாய் என்பதுதான் பிரம்மாவின் உடலிலே உனக்கு இடமில்லை என்பதற்கான பொருள் என்கிறார் அயோத்திதாச பண்டிதர். இது குறித்தும் இடதுசாரிகள் மறந்திருந்து விவாதிக்க வேண்டும். உங்களிடத்தை சொல்வது ஒரு சகத்தோழனை பார்த்து சொல்வதல்ல, ஒரு பேராசிரியரை பார்த்து ஃபெயிலாகி அல்லது பாஸ் ஆக முடியுமா ஃபெயிலாக முடியுமா என்கிற நிலையிலே இருக்கிற ஒரு தோழன் சொல்வதாக கூட நீங்கள் கருதி கொள்ளலாம். தில்லை தீட்சிதருக்கு எதிராக நாம் போராடி கொண்டே இருக்கலாம். தில்லை தீட்சிதர் கோவில் அதன் கட்டுமானத்தின் வலிமையிலே இல்லை, ஒரு கதையின் வலிமையிலே இருக்கிறது. அது நான் முடித்து விடுகிறேன். ஒரு கதையின் வலிமையிலே இருக்கிறது, ஒரு கதை ஓடுகிறது. அடிமை நந்தன் உள்ளே வந்தான், பார்த்தான், நின்றான், கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். தீபாவளி ஒரு கதையிலே நிற்கிறது, சூரசம்ஹாரம் ஒரு கதையிலே நிற்கிறது. இந்த கதை ஒரு திருவிழாவின் மூலமாக, ஒரு கிளைமாக்ஸ் நிகழ்ச்சியை மாத்திரம் ஒரு திருவிழாவாக மாற்றி அடுத்த தலைமுறைக்கு அது கடத்துகிறது. ஒவ்வொரு முறை தீபாவளி கொண்டாடுகிற போதும் நரகாசுரனை பற்றிய கதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. இந்த கதைகளுக்கு மாற்றான ஒரு கதையை சொன்னவர் அயோத்திதாச பண்டிதர். நந்தன் அடிமை நந்தன் அல்ல, மாமன்னன் நந்தன் என்பதை நிறுவியவர் அயோத்திதாச பண்டிதர். இவர்கள் முன்வைக்கிற அத்தனை விழாக்களுக்கும் பின்னாலே மெய்யறிவு மரபை சார்ந்த விழாக்கள் எவ்வாறு ஒரு காலத்தில் இருந்தன, பிறகு எப்படி இவர்களால் அது களவாடப்பட்டது என்பதை சொன்னவர் அயோத்திதாச பண்டிதர். நிறைவாய் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். குத்து விளக்கை ஏற்ற வேண்டுமா வேண்டாமா என்று கேள்வி வருகிற போது பெரியார் சொல்கிறார், பெரியார் அப்படி சொல்லவில்லை, நான் ஒரு ஓமைக்காக சொல்கிறேன், பெரியார் சொல்கிறார் குத்து விளக்கு வேண்டாம், எட்டி உதை அந்த குத்து விளக்கு என்று சொல்கிறார். அது பார்ப்பனியத்தின் அடையாளம் என்று சொல்கிறார். ஆனால் அயோத்திதாச பண்டிதர் சொல்கிறார், பஞ்சபூதங்களின் அடையாளம் என்று பார்ப்பனியம் இதை திருடி கொண்டது. இது பஞ்சபூதத்தின் அடையாளம் அல்ல, 5 வகை ஒழுக்கங்களின் அடையாளம்.
கொல்லாமை, பிறழ்காமம் கொல்லாமை, பொய்யாமை, போதையில் மாயாமை, களவாமை என்கிற பஞ்சசீலத்தின் அடையாளம் இந்த குத்துவிளக்கு. ஆகவே ஐம்பூதங்களை எண்ணி இந்த குத்துவிளக்கு ஏற்றாதே, பஞ்சசீலத்தை எண்ணி ஐவகை ஒழுக்கங்களை எண்ணி இந்த குத்துவிளக்கை நீ உனக்கானதாக ஏற்றுக்கொள் என்று அயோத்திதாச பண்டிதர் சொல்லுகிறார். ஆகவே அயோத்திதாச பண்டிதர் குறித்தும் விவாதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. 50 ஆண்டு கால திராவிட இயக்கம் தந்திருக்கிற இந்த மூடநம்பிக்கைகளுக்கு எதிரான போராட்டத்தில் என்ன விளைவுகள் வந்திருக்கின்றன என்பதை மதிப்பீடு செய்கிற போது, இன்று எல்லா கிராமங்களிலும் நீக்கமர புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்தநாள் நடக்கிறதோ இல்லையோ, தந்தை பெரியாருடைய விழாக்கள் நடக்கிறதோ இல்லையோ, அல்லது வேறு புரட்சிகர இயக்கங்களை முன்னெடுத்திய தலைவர்களுடைய விழாக்கள் நடக்கிறதோ இல்லையோ, எல்லா கிராமங்களிலும் சிந்தனை செல்வன் பிறந்த கிராமத்திலும், எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவளவன் பிறந்த கிராமத்திலும் விநாயகர் சதுர்த்தி நடந்து கொண்டிருக்கிறது. நாம் கோட்டை விட்டு இருக்கிறோம் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே தொடர்ந்து விவாதிப்போம் தோழர்களே. உங்களோடு பேசுவது எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய இனிமையான அனுபவம். நீங்கள் தந்திருக்கிற இந்த அன்பு, நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் மீது வைத்திருக்கிற இந்த மரியாதை, இவற்றிற்கு என்னாலும் விடுதலை சிறுத்தைகள் நன்றியோடு இருப்போம். இந்த விமர்சனங்களை, மாறுபட்ட கருத்துக்களை எவ்வளவு வலிமையாக வேண்டுமானாலும் பதிவு செய்யலாம், ஆனால் விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்கிற போது மாத்திரம் அந்த விமர்சனத்தின் துணி மாறாக இருக்கிறது என்பதை மாத்திரம் இந்த மாமன்றத்தில் பாதிக்கப்பட்டவனின் ஒரு மனுவாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். யாரை பற்றி வேண்டுமானாலும் விமர்சனம் செய்கிறார்கள். வைகோவை பற்றி விமர்சனம் செய்கிற போது பணத்தோடு தொடர்புடைய விமர்சனம் வைக்கப்படுவதில்லை. சீமானை பற்றி விமர்சனம் செய்கிற போது பணத்தோடு தொடர்புடைய விமர்சனம் வைக்கப்படுவதில்லை. அல்லது வேறு யாரை பற்றி வேண்டுமானாலும், எனக்கு தெரிந்த நண்பர்களை சொல்லுகிறேன், யாரை பற்றி விமர்சனம் செய்கிற போதும் அண்ணன் பே மணியரசனை பற்றி விமர்சனம் செய்கிற போது பணத்தோடு தொடர்புடைய விமர்சனங்கள் வைப்பதில்லை. ஆனால் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவளவனை விமர்சிக்கிற போது மாத்திரம் குறிஞ்சாங்குளத்திலே பணம் வாங்கி கொண்டார் என்று அருவறுப்பாக சொல்லுகிற அந்த விமர்சனத்தின் தன்மையிலேயே ஒரு சாதியாதிக்க மனோநிலை இருக்கிறது. என்னை கருத்தியல் ரீதியாக அணுகுவதற்கு பதிலாக என்னுடைய வாழ்நிலையை, என்னுடைய எளிய நிலையை, என்னுடைய பொருளியல் நிலையை அடையாளப்படுத்தி வெளிப்படையாக சொல்ல போனால் நான் என்னவென்று கருத முடியும்? என்னுடைய சாதியை மனதில் வைத்துக் கொண்டு தான் இவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள். இலங்கையில் போய் ராஜபக்சேவோடு கைகோர்த்ததிலேயோ கருத்தியல் ரீதியாக நீங்கள் விமர்சனம் செய்யுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. புதுக்கோரப்பட்டையில கருத்தியல் ரீதியாக விமர்சனம் செய்யுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. நாங்கள் ஒன்றும் ரகசியமாக தேர்தலில் நிற்கவில்லை. தேர்தலில் நிற்கிறோம், இந்த தேர்தல் முறையிலும் மாற்ற வேண்டும் என்று கருதுகிறோம். ஒரு விகிதாச்சார தேர்தல் முறை போன்ற ஒரு உள்ளடங்கிய ஜனநாயகத்தை நோக்கிய பயணத்தில் நிற்கிறோம். ஆனால் எங்களை பற்றிய விமர்சனங்களை வைக்கிற போது மாத்திரம் அவதூறுகள் இணைந்து விடுகின்றன என்பதை மெத்த பணிவோடு சொல்லி, அத்தகைய அவதூறுகளுக்கு இடம் தராமல் தோழமையோடு கருத்தியல் சார்ந்த விவாதங்களின் ஊடாய் கண்ணியமாய் பயணப்படுவோம். எனக்கு மாத்திரமல்ல, என் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, என் பேர பிள்ளைகளுக்கும் நம்பிக்கை தருகிற இயக்கமாக மக்கள் அதிகாரம் அமையும் என நம்பிக்கை பதிவு செய்து வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.